வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்மளுடைய தமிழகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட, அதாவது புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கான மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டுறதுக்கான பணிகளுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டினார். அதுவும் இரண்டு மாவட்டத்திற்கு. அது தவிர அந்த கலெக்டரேட் ஆஃபீஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் இரண்டாவதாக நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கிற மாவட்டங்களிலே எது மிக அதிக அளவிலான பரப்பளவு, அதாவது ஏரியா வைஸ் வந்து அதிக அளவில் பரப்பளவு எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குது, அது வந்து டாப் 10 நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் மிக சிறிய மாவட்டங்களுக்கும் ஒரு டாப் 5 ஒரு ரேங்க் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த இது மாவட்டங்கள் என்னென்ன, அதற்கான ரேங்கிங் என்ன, எவ்வளோ ஏரியா அப்படிங்கிறதெல்லாம் பற்றியும் நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முப்பத்தி ரெண்டு மாவட்டமாக இருந்த நம்மளுடைய தமிழ்நாடு இப்போதைக்கு 38 மாவட்டமாக மாறி இருக்கு. அதாவது நவம்பர் 2019 மார்ச் 2020 வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 புதிய மாவட்டங்களை நம்மளுடைய இப்போ நடந்து கொண்டு இருக்கிற அரசாங்கம் வந்து தோற்றுவித்திருக்காங்க. அதற்கு நிறைய காரணங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு மெயினாக என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, நிர்வாக வசதிக்காக தான் இந்த மாதிரியான ஒரு புதிய மாவட்டங்களை தோற்றுவித்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய அரசாங்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நிர்வாக வசதிகள் என்னென்னா, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் மக்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்ட பணிகள் வந்து விரைவாக சென்றடைவதற்கு தான் இது போன்ற மாவட்ட பிரிப்பு வந்து நடத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய எடப்பாடி அவர்களுடைய அரசாங்கம் சார்பில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு குறைகள், மக்களுக்கான குறைகள் எவ்வளவோ இருக்கும், அது கரெக்டான டைமில் அது களையப்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கும் இது போன்ற மாவட்ட பிரிப்பு யூஸ் ஆகுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ கடைசிய மாவட்டம் எதை மாவட்டத்தை பிரித்தாங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதாவது நாகப்பட்டினத்திலிருந்து பிரிந்து மயிலாடுதுறை தனி மாவட்டமாக 24 மார்ச் 2020 வந்து உருவாக்கப்பட்டது. அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டம், இது வந்து வேலூர்லேருந்து பிரிக்கப்பட்டது. இதுவும் 28 நவம்பர் 2019 வருடத்தில் இது வந்து தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ வேலூரை மூணாக பிரிச்சிருக்காங்க, வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம். திருப்பத்தூரும் அதே போல் 28 நவம்பர் 2019 தோற்றுவிக்கப்பட்டது. இதுவும் வேலூருடைய ஒரு அங்கமாக தான் இருந்தது. இப்போ மூன்றாக பிரிஞ்சிருக்கு. அதே போல் தென்காசி மாவட்டம், இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளதாக இருந்தது. இது 22 நவம்பர் 2019 இது வந்து தோற்றுவிக்கப்பட்டது. இதுக்குன்னு சொல்லி வெப்சைட் கூட இருக்குது, உருவாக்கியிருக்காங்க இப்போ தான் ரீசெண்டாக. அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்தது. இப்போ கள்ளக்குறிச்சியை 12 நவம்பர் 2019 அஃபிஷியலாக தோற்று வச்சுருக்காங்க. அதே போல் செங்கல்பட்டு மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது காஞ்சிபுரத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்தது. இப்போ காஞ்சிபுரத்தை விட செங்கல்பட்டு தான் பரப்பளவில் பெருசுன்னே சொல்லலாம். இது 29 நவம்பர் 2019 தோற்று வைக்கப்பட்டது. புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட இந்த 6 மாவட்டத்திற்கான ஆட்சியர் அலுவலகம் இப்போதைக்கு டெம்பரவரி ஒரு இடத்துல வந்து செயல்பட்டு கொண்டு வருகிறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போது இதற்காக புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டுறதுக்கான பணிகளுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் இதற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அது என்னென்ன மாவட்டம்னா, செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 4 மாவட்டத்திற்கு கலெக்டர் ஆஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லி கேட்க வேண்டாம். அதற்கானதும் எல்லாமே ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. ஸோ கூடிய விரைவில் அதற்கான அஃபிஷியலாக ஜியோவும் வந்து ரிலீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அரசாங்கம் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை யார் கட்டுவா அப்படின்னா, நம்மளுடைய பொதுப்பணித்துறை தாங்க, பிடபிள்யூடின்னு சொல்கிற அந்த பொதுப்பணித்துறை தான். இவர்கள் தான் இதற்கான ஆட்சியர் அலுவலகத்தை எல்லாமே பிளானிங்லேருந்து டிசைனிங்லேருந்து எல்லாமே இவர்கள் தான் வந்து பண்ண போகிறாங்க. அதற்கான டெண்டர்ஸும் வந்து கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி பிடபிள்யூடி சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க. முதலாவதாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்கே கலெக்டர் ஆஃபீஸ் வரப்போகுது அப்படின்னா, இது வந்து வெண்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வரப்போகுது. அதாவது செங்கல்பட்டிலேருந்து காஞ்சிபுரம் பார்த்து போகிறதுக்கான அந்த ரூட், அதாவது ஜிஎஸ்டிக்கு முன்னாலே அந்த ரோடு வந்துடும். ஸோ இதுதான் நம்ம மேப்பில் கூட நான் காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து வரப்போதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இமேஜ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இதுதான் அதனுடைய ரியல் இமேஜுங்க. பார்க்குறதுக்கே பயங்கர கிராண்டாக இருக்கும். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐடி கம்பெனி அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக வரப்போகுது நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங் கட்டுறதுக்காக, இந்த கலெக்டரேட் ஆஃபீஸ் கட்டுறதுக்காக சுமார் 119.21 கோடி ரூபாய் அளவிற்கு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இதற்காக சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ ஏரியாவில் இவங்க கட்ட போகிறாங்க அப்படின்னா, 27,062 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் சுமார் பில்டப் ஏரியா மட்டும் பார்த்தோன்னா சுமார் 2.91 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த கலெக்டரேட் ஆஃபீஸ் வந்து கட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலெக்டர் ஆஃபீஸில் வெறும் கலெக்டர் மட்டும் இருக்க மாட்டாருங்க, அதில் நிறைய முக்கியமான சில டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்க போகுது. ஏன்னா அது முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த கலெக்டரேட் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறது
இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு தேவையான குறைகளாக இருக்கட்டும் இல்லைனா பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கு இது வழி செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் கிரவுண்ட் ப்ளஸ் ஃபோர் ஃப்ளோர்ஸ் வந்து இந்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவங்க கட்ட போகிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், அது இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், மொத்தம் 4 அடுக்கு மாடியாக இந்த கலெக்டரேட் ஆஃபீஸ் வந்து இருக்க போது இதற்குள்ளே முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ரெவன்யூ, பிடபிள்யூடி, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், கோஆபரேஷன், ஃபுட் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன், சோஷியல் வெல்ஃபேர், அதே போல் பழங்குடியினருக்கான டிபார்ட்மெண்ட்ஸு, பிற்படுத்தப்பட்டோருக்கான நலவாரியம் மற்றும் டிஸ்ட்ரிக்டினுடைய வேலை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு, ட்ரெஷரி ஆஃபீஸ், எல்காட், ஆஃபீஸ் ஆஃப் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், இது போன்ற எல்லாமே இதுக்குள்ளே இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் இந்த கலெக்டரேட் ஆஃபீஸ்க்குள்ளவே ஒரு பேங்க் இருக்கும், அதே போல் போஸ்ட் ஆஃபீஸையும் கொண்டு வர போகிறதாக பிளான்ஸும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் ரெடியான உடனே இந்த ஏரியா பயங்கர சூப்பராக இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து சுமார் ஒரு வருட காலம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறதுக்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கார் நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இதற்காக சுமார் 104.44 கோடி ரூபாய் உட்காந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு. இது எக்ஸாக்டாக எங்கே வரப்போகுதுன்னா நான் மேப்லேயே கூட காமிச்சிருக்கேன், வீரச்சோளபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கலெக்டரேட் ஆஃபீஸ் வந்து வரப்போகுது. இது எவ்வளோ லேண்ட் ஏரியாவில் கட்ட போகிறாங்கன்னா 26,482 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்ட போகிறாங்க. பில்டப் ஏரியா மட்டும் பார்த்தோன்னா சுமார் 2.85 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் இது வந்து கட்ட போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்குள்ள என்ன பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா இது செங்கல்பட்டை விட பெருசாக இருக்க போகுது, அதாவது கிரவுண்ட் ப்ளஸ் 8 ஃப்ளோர்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்கும்னா எல்லா நம்ம செங்கல்பட்டு ஆஃபீஸில் என்ன சொன்னமோ அதே போல் எல்லாமே இருக்க போகுது. அதோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, டூரிசம்கான டிபார்ட்மெண்ட்ஸு, ஃபிஷரிஸு மற்றும் தமிழ்நாடுனுடைய கிளியரன்ஸ் போர்டு, ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, இது எல்லாமே இதில் அடிஷ்னலாக இருக்க போதும்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர பாஸ்போர்ட் ஆஃபீஸும் இதுக்குள்ளே இருக்க போகிறதாம்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் இதுக்குள்ளே இருக்கும், ஏன்னா 8 ஃப்ளோர்னு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கள்ளக்குறிச்சியோடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கண்டிப்பாக மிக பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாதுங்க. அதே போல் மிச்சம் இருக்கிற மாவட்டமான ராணிப்பேட் மாவட்டம் வந்து வாலாஜாவில் தான் அதனுடைய கலெக்டரேட் ஆஃபீஸ் வரப்போகுது. இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அதுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் சொன்னமோ அதெல்லாமே இருக்க போகுது. அது தவிர ஹிந்து ரிலீஜியஸ், சேரிட்டபிள் எண்டோமெண்ட்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர், இது போன்ற டிபார்ட்மெண்ட்ஸ் அடிஷ்னலாக இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பில்டப்பேரியா மட்டும் சுமார் 2.92 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க போதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவும் G+7 ஃப்ளோர்ஸ் இருக்க போதாக சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாக்டாக திருப்பத்தூர் டவுனுக்குள்ளே வரப்போகுதுங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். இதில் அடிஷ்னலாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மற்றும் தமிழ்நாடு கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட், இதெல்லாமே இந்த கலெக்டரேட் ஆஃபீஸில் இருக்க போதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தென்காசி மற்றும் மயிலாடுதுறை, இது எல்லாமே பார்த்தோன்னா இவர்கள் இதற்கான லேண்ட் எல்லாமே இப்போதைக்கு ரெண்டு இதுக்கான ஜியோ தான் நம்மளுடைய அரசாங்கம் சார்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று செங்கல்பட்டு, இன்னொன்று கள்ளக்குறிச்சி இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து விரைவில் ஜியோ ரிலீஸ் பண்ண போகிறதாம் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து தென்காசி பொறுத்த வரைக்கும் அதனுடைய ப்ரிப்பேரிங் எஸ்டிமேட்ஸ், அதற்கான செலவிற்கான எஸ்டிமேட்ஸ், இந்த கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறதுக்கான எஸ்டிமேட்ஸ் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் இந்த வருட இறுதியில் அதற்கான கலெக்டரேட் ஆஃபீஸும் வந்து கட்டுறதுக்கான பணிகள் துவங்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ துவங்குச்சுன்னா 1 இயருக்குள்ளே அதனுடைய கம்ப்ளீட்டாக அதனுடைய பணிகள் எல்லாமே நிறைவடையும் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ புதியதாக உள்ள 6 மாவட்டத்திற்கான கலெக்டர் ஆஃபீஸ் அடுத்து அதை பற்றிக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா அதை பற்றியான ஒரு வீடியோவும் நம்மளோட சேனலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது முதலாவது டாபிக் முடிஞ்சது, இப்போ இரண்டாவது டாபிக் நம்ம போகலாம். அதாவது தமிழகத்தில் உள்ள மாவட்டங்கள், அதாவது மிகப்பெரிய மாவட்டம் நான் சொல்கிறது பரப்பளவின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், அதில் முதல் 10, அதே போல் சிறிய மாவட்டத்திற்கான முதல் 5 இடங்கள், இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம பார்க்கலாம். முதலாவது தமிழகத்திலே மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா அது நம்மளுடைய ஈரோடு மாவட்டம் தான். அதனுடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோனா 8,161.91 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவிற்கான பரப்பளவு. ஸோ ஈரோடு நம்பர் ஒன். இரண்டாவதாக திண்டுக்கல் மாவட்டம், இதனுடைய பரப்பளவு 6,266.64 ஸ்கொயர் கிலோமீட்டர். மூன்றாவதாக திருவண்ணாமலை, அதனுடைய ஏரியா எவ்வளோனா 6,191 ஸ்கொயர் கிலோமீட்டர். நான்காவதாக சேலம், சேலத்தினுடைய ஸ்கொயர் ஃபீட்டானது 52,005 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதே போல் 5வதாக திருப்பூர், இதனுடைய ஏரியா எவ்வளோனா 5,186.34 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஆறாவதாக கிருஷ்ணகிரி, இதனுடைய ஏரியா வந்து 5,143 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஏழாவதாக கோயம்புத்தூர், கோயம்புத்தூரினுடையது 4,723 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதே போல் 8வதாக புதுக்கோட்டை, 4,663 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதே போல் 9வதாக தூத்துக்குடி மாவட்டம் இருக்குது, தூத்துக்குடியினுடைய மொத்த பரப்பளவு 4,621 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதே போல் 10வதாக தருமபுரி மாவட்டம், 4,497.77 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இது தாங்க டாப் 10 நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் மிக சிறிய பரப்பளவு கொண்ட மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் முதல் 5 என்னென்ன இருக்குன்னா
முதலாவதாக சென்னை தாங்க ஃபஸ்ட்டு. சென்னையினோட மொத்த ஏரியாவானது 178.20 ஸ்கொயர் கிலோமீட்டர். இரண்டாவது இடத்துல என்ன இருக்குன்னா மயிலாடுதுறை இருக்கும். இதனோட ஏரியா எவ்வளோன்னா 1172 ஸ்கொயர் கிலோமீட்டர். இப்போதைக்கு பிரித்த புது மாவட்டத்தினுடைய பரப்பளவு. மூன்றாவதாக நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்தோட ஏரியா எவ்வளோன்னா 1543.83 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதே போல் நான்காவதாக காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கும். 1655.94 ஸ்கொயர் கிலோமீட்டர். செங்கல்பட்டை விட இது ஆக்சுவலாக சின்னதாயிருச்சுன்னே சொல்லலாம். அதே போல் ஐந்தாவதாக கன்னியாகுமரி மாவட்டம். இதனுடைய ஏரியாவானது 1672 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதுதான் மொத்தமானது. ஸோ இதுக்கப்புறம் அப்படின்னா மிகப்பெரிய மாவட்டத்தினுடைய ஸ்கொயர் கிலோமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவதாக திருச்சியினுடைய ஸ்கொயர் கிலோமீட்டர் என்ன அப்படின்னா ஏரியா 4407 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதே போல் வேலூரோடையது 2080.11 ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்புறம் மதுரையினோடது வந்து 3741.73 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதே போல் திருநெல்வேலியினுடையது 3842.37 ஸ்கொயர் கிலோமீட்டர். சப்போஸ் இது தென்காசி பிரிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இதனுடைய மொத்த பரப்பளவானது 6758.50 ஸ்கொயர் கிலோமீட்டராக இருந்திருக்கும். ஸோ செங்கல்பட்டினுடையது என்னவாக இருக்கும் அப்படின்னா 2944.96 ஸ்கொயர் கிலோமீட்டர். இப்போ நம்ம பார்த்தது தான் நம்மளுடைய தமிழகத்தில் உள்ள மாவட்டத்திற்கான மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய மாவட்டத்தினுடைய ரேங்கிங்கை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ புதுசாக கட்டப்போகிற இந்த கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாமே மக்களுக்காக தான் நம்மளுடைய அரசாங்கம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ மக்களும் அப்படிப்பட்ட கலெக்டர் அலுவலகத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதாவது மக்களுக்கான குறை, நமக்கான ஏதாவது ஒரு குறை, ரோடு சரியில்லை, பாலம் வேணும், லைட் இல்லை, தண்ணி இல்லை, இந்த மாதிரி எப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி தயங்காமல் உங்களோட நகராட்சி அலுவலகத்துக்கோ இல்லை கார்பரேஷன் ஆஃபீஸ் போங்க. அப்படி இல்லைனா கூட கலெக்டர் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பெட்டிஷன்ஸ் போடுறதுக்கு நேரில் போக டைம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வீட்டில் உட்காந்த மாதிரியே சிஎம் செல், பப்ளிக் பெட்டிஷன் போர்ட்டல் மற்றும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லி சிபிஜிஆர்எம் சொல்லுவாங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய கம்ப்ளைண்ட்ஸ் போர்ட்டல், இந்த மாதிரியான போர்ட்டல் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு தேவையான குறைகள் வந்து நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆனால் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாமல் எதுவுமே நடக்காதுங்கிறத நம்ம மனசில் நம்ம வச்சுக்கணும். ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நம்ம நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.